மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உதயநிதி ஒன்று சொல்லியிருக்காரு, அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்தியாவிலே ஃபார்முலா 1, 2, 3 இல்லையா, இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கார் ரேஸ் நம்ம சென்னையில் நடத்த போகிறோம். இதனால் எந்த பாதிப்பும் யாருக்கும் கிடையாது. முதலாவது என்ன பாதிப்பு கிடையாது அப்படின்னா, உங்களுடைய போக்குவரத்துக்கு இடைஞ்சல் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதற்காக நடத்தப்படுது அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது விளையாட்டுத்துறை, அதை மேம்படுத்துறதுக்காக நடத்தப்படுது. இப்படின்னு ஊருக்குள்ளே விதவிதமாக படம் கட்டுறாப்புல. இதில் செய்தியாளர்களுக்கு கேட்க வேண்டிய எந்த கேள்வியும் செய்தியாளர்களை கேட்காதனால இந்த விவகாரம் சார்ந்து நான் பொதுமக்கள் மத்தியில் சில கேள்விகளை வைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, முதலாவது இந்த கார் ரேஸ் நடத்துகிறாங்க இல்லையா, இந்த கார் ரேஸ் நடத்துறதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி பாருங்கள். பல இடங்களில் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் நல்லா இருந்த ரோடெல்லாம் தோண்டி போட்டாங்க. இன்ன வரைக்கும் அதை சரி செய்யவே இல்லை. இன்னும் ஒரு மாதத்தில் மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். அதில் கவனம் செலுத்தாத இந்த திமுக அரசு, இந்த உதயநிதி கும்பல் எதில் கவனம் செலுத்துது, போன வருஷம் விட்டு போன கார் ரேஸை இந்த வருஷமாக நடத்தி ஆகணும் அப்படின்னு ஆர்வம் காட்டுறாங்க. இந்த ஆர்வம் காட்டுறதுக்கு எது முக்கியமான காரணம் நான் சொல்லுங்கள், ரெண்டே ரெண்டு காரணம் தான். அந்த ரெண்டு காரணம் யாருன்னா, இந்த ஆளே இந்த நடிகை. முதலாவது யார் அப்படின்னா பி.பி. ரெட்டி. இவர் யார் அப்படின்னா, ஹைதராபாத்தை மையமாக கொண்ட மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒரு நிறுவனம், பெரிய பில்லியனர்னு வச்சுக்கோமே, இந்த நபர் ஒரு முக்கிய காரணம். அதற்கடுத்து முக்கிய காரணம் யாருன்னா, உதயநிதிக்கு மிக நெருக்கமாக அறியப்படக்கூடிய நடிகை நிவேதா பெத்ராஜ். இந்த ரெண்டு பேர் தான் முக்கிய காரணம் உதயநிதி இந்த ரேஸை நடத்துறதுக்கு. இந்த ரேஸை நடத்துறதுனால யாருக்கும் தமிழ்நாட்டில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இதற்காக 240 கோடி மதிப்பிலான மக்கள் பணத்தை வீணடிச்சிருக்கு இந்த கும்பல். இது என்னன்ற விஷயம் சொல்லிக்கிறீங்க. முதலாவது இவங்க ரெண்டு பேருக்கு எங்கே லிங்க் ஆகுது, எதனால் இந்த போட்டி நடத்துறதுக்கு உதயநிதி ஆர்வம் காட்டுறாரு, இவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தில் நம்ம ஏன் இழுக்க வேண்டியிருக்கு, இதை மட்டும் நான் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, முதலாவது இந்த போட்டினால் வருமானம்லாம் கிடையவே கிடையாது. இந்த போட்டி நடத்துறதுக்கான டிக்கெட் இருக்கையா, அதை 10,000-12,000 விற்று பார்த்தானுங்க. எவனும் போகிறதுக்கும் இல்லை, எவனும் ஆர்வம் காட்டவும் கிடையாது. அதனால் இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அது 9,000 குறைச்சிருக்கானுங்க. குறைஞ்சபட்ச விலை சுமார் 1,500 வரைக்கும் தரோம், பல இடங்கள் நாங்கள் ஃப்ரீயாக விட்றோன்றானுங்க. பல இடங்கள் அதை ஃப்ரீயாக விட்றாயில, அந்த சீட்டு போட்டுருக்காயில, அதுக்கான எல்லா மேப்பையும் அவங்களே வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த வருமானமும் சென்னை கார்பரேஷன் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் கிடையாது. இந்த போட்டியை நடத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற விஷயம் இதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப இதுல விஷயம், இதுல பி.பி. ரெட்டி சொன்னா இல்லையா, பெரிய பில்லியனர், அதுவும் ஹைதராபாத்தை. நீங்க எல்லா பிசினஸும் சரி, இது இந்த மாதிரி எல்லா பிசினஸும் திமுக தலைமை கொடுக்குறாங்க, ஸ்டாலின் கொடுப்போம், அது நேராக ஹைதராபாத் தான் போகும். அவருடைய மருமக சபரிசன் ஆரம்பிச்சு உதயநிதி வரைக்கும் எல்லாரும் ஹைதராபாத், ஆந்திரால போய் பிசினஸ் பண்ணதே இருப்பானுங்க, தமிழ்நாட்டை விட்டுருவானுங்க. இதையும் கேளுங்க, என்னன்னா பி.பி. ரெட்டி இருக்கார் இல்லையா, இவர் யார் அப்படின்னா, திமுகவுக்கு போன தேர்தலுக்கு நிதி அளிச்ச ரெண்டு முக்கியமான நிறுவனங்கள் இருக்கு. முதலாவது லாட்டரி மார்ட்டின் அவர் தான் இவங்களுக்கு யார், திமுகவுக்கு நிதி தரக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கு பினாமி மாதிரி செயல்படக்கூடிய நபர். இது எல்லாருக்கும் நல்லாவே தெரியாது, லாட்டரி மார்ட்டின். ரெண்டாவது நிறுவனம் யாருன்னா, இந்த ஹைதராபாத்தை மையமாக கொண்டு இயக்கக்கூடிய மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான விவரங்கள் கொடுத்துருக்கேன். நீ தி ஹிந்து பேப்பர் இருக்கையா, அதில் போனீங்கன்னா விவரங்கள் எல்லாமே இருக்கும். தி மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 85 கோடி, சுமார் 100 கோடி ரூபாய் நெருக்கி இவங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தேர்தல் நிதியை யாருக்கு, திமுக கொண்டு சேர்த்துருப்பாங்க. 100 கோடி ரூபா, ஒருத்தர் 100 கோடி ரூபா சும்மா கொடுப்பாங்க நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கையா, இவங்க இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்போ முதல் முறையாக தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய நிதியை ஒரு கட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, இந்த கேள்வி அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இந்த பி.பி. ரெட்டி இருக்கார் இல்லையா, யார், இந்த பெரிய பில்லியனர், இவருக்கு ரெண்டு பொண்ணுங்க, ஒன்று மஞ்சளி, இன்னொன்று மேகா. இந்த மேகாவை கல்யாணம் பண்ணது வந்து அகிலேஷ், அகிலேஷ் ரெட்டின்னு ஒருத்தர். இந்த மேகாவை கல்யாணம் பண்ண அகிலேஷ் ரெட்டியும் மேகாவும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று ஹைதராபாத் மோட்டார் ரேசிங் பிரைவேட் லிமிடெட், இன்னொன்று ரேசிங் ப்ரொமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த ரேசிங் ப்ரொமோஷன் பிரைவேட் லிமிடெட் இருக்கு இல்லையா, இது வந்து சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க 2021. இந்த ஹைதராபாத் மோட்டார் ரேசிங் இருக்கு இல்லையா, இது ஆரம்பி 2019 ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹைதராபாத் மோட்டார் ரேசிங் இருக்காங்களே, இதை வச்சு தான் ஹைதராபாத்தில் 2022 ஒரு மோட்டார் ரேஸ் நடத்துறாங்க. இவர் தான் அகிலேஷ் ரெட்டி, இந்த புகைப்படத்தில் இருக்காங்களே இவங்க தான் மேகா ரெட்டி. ஓகே, இந்த ரேசிங் ப்ரொமோஷன் பிரைவேட் லிமிடெட் இல்லையா, இந்த நிறுவனம் தான் சென்னையில், இந்த நிறுவனத்துக்காக தான் சென்னையில மைய பகுதியில் இந்த சர்க்கியூட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது சென்னையின் மைய பகுதியில் இந்த ஃபார்மா, அதாவது கார் பந்தயம் நடத்துறதுக்கு தேவையான வசதிகளை உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட். மைய பகுதியில் உங்களால் வேற எங்கேயும் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த இடத்துல நீங்க சாதாரண கொய்யாக்கா விற்கக்கூடிய ஒரு லேடி போய் தரையில விரிச்சு கொய்யாக்கா விற்க முயற்சி பண்ணுவேன் அள்ளிட்டு போதும் அங்கே காவல்துறை. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் மொத்தமா கைப்பற்றி அந்த இடத்த இவங்களுக்காக தயார் பண்ணி கொடுக்குது திமுக கவர்மெண்ட், அதுவும் ஸ்டாலின் குடும்பம்னு வச்சுக்கோங்க. இப்ப இவர் எப்படி உதயநிதிக்கு அறிமுகமாகறாரு,
எப்படி இந்த குடும்பம் உதயநிதிக்கு அறிமுகம் ஆகுது அப்படின்னா, அங்கதான் இங்கே இன்ட்ரெஸ்டான இன்னொரு விஷயம் வருது. இந்த அகிலேஷ் ரெட்டி இருக்கார் இல்லையா, இவராகட்டும் அந்த மேகா ரெட்டி ஆகட்டும், இவங்க நடத்தக்கூடிய ஹைதராபாத் ரேசிங் பிரைவேட் லிமிடெட் இருக்கு இல்லையா, இது நடத்தக்கூடிய ரேஸுக்கு இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கார் பந்தயம் 2022 நடத்தக்கூடிய இந்த கார் பந்தயம், ஹைதராபாத் நடத்தக்கூடிய கார் பந்தயம், இது கார் ரேஸ் நடத்துறதுக்கான எந்தவித தகுதியும் இல்லாத ஒரு கூட்டம் அப்படின்னு இன்டர்நேஷனல் வந்து ஒரு 2-3 பிளேயரு விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுவும் இப்ப நடத்துறாங்க இல்லையா, இது இன்டர்நேஷனல் லெவல்லையோ நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கார் பந்தயம் கிடையாது. நீங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஐபிஎல் மேட்சோ இல்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சோ கிடையாது. இப்ப நடக்க போது என்னன்னா, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு மேட்ச் நடத்துறாங்க இல்லையா, அதை கூட விட்டுருங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்மளா சின்ன பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு காசை போட்டு அங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கிரிக்கெட் போட்டு நடத்துவாயில, அந்த அளவு தான் இருந்துச்சுக்கவேன். இதுக்கு எந்த விதத்துலையும் சர்வதேச அங்கீகாரமே கிடையாது. இவங்க குளிர்ச்சிக்காக நடத்திக்கிறாங்க முதலாவது. அதற்காக தயார் செய்யப்பட்ட சாலைகள் இருக்குல்ல, அந்த சாலைகள் எல்லாமே பிற்காலத்தில் மற்ற நபர்களால் பயன்படுத்த தகுந்ததாக மாறுது. ஏன் அப்படின்னா, இந்த சாலையோட தன்மை அப்படி அதெல்லாம் லாஸ்ட் வரேன். ஏன் இன்ஃப்ளூயன்ஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்குள் நுழையிறாங்க. தமிழ்நாட்டுக்குள் நுழைஞ்சு புதுசாக ஒரு கதையை கட்டுறாங்க. எப்படி இந்தியாவிலே முதல் முறையாக அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று போடணும். அப்புறம் எப்படி போடுறது, ஏற்கனவே இந்தியாவிலே முதல் முறையாக ஸ்ட்ரீட்டில் கார் ரேஸ் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் இவங்க விளம்பரம் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், 2022 வெளியான செய்தி. அதை கவனித்து வச்சுக்குவேன், இந்தியாவிலே முதல் முறையாக ஸ்ட்ரீட் ரேஸில் நாங்கள் நடத்தி முடிச்சோன்ட்டாங்க. அப்போ இங்கே என்ன சொல்ல முடியும், அப்போ இங்கே என்ன சொல்லுவோம்னா, முதல் முறையாக இந்தியாவிலேயே நைட்டில் நடத்துகிறோம். ஏதோ ஒன்று முதல் முறையான்னு சொல்லலையா, அங்கே பகல் நடத்துகிறோம், இப்போ நைட்டில் நடத்துகிறோம் இல்லையா, அப்போ முதல் முறையாக. இப்போ அந்த கார் ரேஸ் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு சில நாளைக்கு மறுநாள் இப்படியான ஒரு கணக்கு, அதாவது இன்னைக்கு ரேஸ் நடத்த ஆரம்பிக்கிறோம், அடுத்த 10 வருஷத்தில் இந்தியா முழுவதும் கார் ரேஸ்க்கான சர்க்கியூட் இருக்குல்ல, அது ஒவ்வொரு நகரத்திலையும், அதாவது நீங்கள் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நகரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்பெயினோ எங்கே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, அந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய ரோடு இருக்கு இல்லையா, அதை கார் ரேஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கியூட்டை மாற்றுவாங்க. மாற்றி வச்சு அதையெல்லாம் ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. இவங்க யார், இந்த அகிலேஷ் ரெட்டி குடும்பத்துக்கு என்ன ஆசைனா, இது மாதிரி இந்தியா முழுவதும் சர்க்கியூட்டை உருவாக்கணும், அதெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், சர்வதேச அளவில் பிற்காலத்தில் இந்தியா வளர வளர இந்த ரேஸுக்கில் இந்த ரேஸை ஒட்டு மொத்தமாக தான் கட்டுப்படுத்தலாம்ன்றதான் அகிலேஷ் ரெட்டி மேகா ரெட்டி அதாவது பி பி ரெட்டி குடும்பம் இல்லையா, அவங்களுடைய எண்ணம். இப்போ அந்த பி பி ரெட்டியுடைய குடும்பத்தினர் எப்படி இந்த ரேஸ் அதாவது கார் பந்தயத்தில் தங்களுடைய முதலீடு இருக்கணும், தங்களுடைய கட்டுப்பாடு இருக்கணுன்றதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க, என்ன திட்டம் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு சென்னைக்குள்ள நுழையிறதுக்கு தமிழ்நாட்டுக்குள் நுழையும் போது எந்தவித முதலீடும் இல்லாமல், எப்படி எந்தவித முதலீடும் இல்லாமல் அரசாங்கமே நமக்கு உதவணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இருக்கவே இருக்க ஒரு நடிகை, அந்த நடிகை வெளியே போனா இந்த வேலையை முடிக்க முடியும் நினைச்சாங்க. இந்த நடிகையை பிடிச்சி உதயநிதி வரைக்கும் அதாவது அதிகார வட்ட வரைக்கும் நகர்ந்துட்டாங்க. ஒரு நடிகையினால இங்க என்ன பண்ண முடியுது, சென்னையின் மைய பகுதியில் கூடிய ரோட்டை பொழந்து எடுத்து இவ்வளவு வேலைகள் பார்க்க முடியாது. என்ன வேலை அப்படி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நடிகைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்க எவனும் கிடையாது. ஸ்ட்ரீட்ல உங்களுடைய ரோடு பாருங்க, நீ நாயா கூவுனா கூட என்ன வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த பொண்ணுக்காக என்ன பண்ணிருக்காங்க கேளுங்க, இந்த பொண்ணுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு இன்டர்நேஷனல் கார் ஓட சொல்லி கொடுத்து அதை உடுத்தி இதை உடுத்தி அதுக்கு லைசன்ஸ் வரைக்கும் வாங்கி கொடுக்குற வேலை பார்த்து தெரிஞ்சாங்க. அந்த கோமாளி வேலை அது அது கூட போவேன்னு வச்சுக்கவேன். நீங்க நண்பர்கள் ஏதோ ஒண்ணு ஏதோ கணக்குல ஏதோ பண்றாங்க. ஆனா சென்னை என்ன பண்ணிச்சுக்காங்க பாருங்க, சென்னை என்ன பண்ணிச்சுக்காங்கன்னா, இந்த கொடிமரம் சாலை, அண்ணா சாலை, சுவாமி விவேகானந்தர் சாலை, அதுக்கப்புறம் காமராஜர் சாலை, இந்த நாலு என்னன்னா, ஒன்னு சட்டமன்றத்தை நோக்கி போகும் காமராஜர் சாலை, இன்னொன்னு மவுண்ட் ரோடு, இன்னொன்று இந்த மவுண்ட் ரோட்ல இருந்து இங்க ஏறு மெரினா பீச்சுக்கு வரக்கூடிய சாலை, இது எல்லாமே முக்கியமான சாலைகள். அதுவும் ரொம்ப நல்ல சாலைகள். கடந்த 15-20 வருஷமாவே இந்த சாலைகள் சரியா கவனிக்கப்படுது. ஏன்னா சட்டசபையை நோக்கி போறதுனால இந்த சாலைகள் பொதுவாகவே நல்ல சாலைகளா இருக்கும். இந்த சாலைகளை அப்படியே பயன்படுத்த முடியாது, இங்க இதான் கவனிக்கிறீங்க, அப்படியே பயன்படுத்த முடியாது. ஏன்னா சாதாரண கார் அவங்க ஓட்டல, ஃபார்மா போட்டிகளுக்கு ஏத்தாமல் இருக்கக்கூடிய கார்கள் இருக்காங்களே அந்த கார்களுக்கும் ஓட்ட போறாங்க, அந்த கார்களுக்காக ஓட போறாங்க. சப்பா இருக்குல்ல, நாலு வீல் பெருசா இருக்கு இல்லையா, அந்த கார் இந்த காரை தான் ஓட்ட போறானுங்க. இந்த காரை ஓட்டணும்னா அந்த சாலைகள் சமதளமா இருக்கணும். நம்ம ஓட்டக்கூடிய எல்லா சாலைகளுமே இப்படி இருக்கும் லைட்டா, ஏன்னா மழை பெஞ்சுதான் தண்ணி ஒழுகி ஓடுற மாதிரி. இப்படி கடந்த 15-20 வருஷமா அந்த சாலையை ஃபுல்லா தோண்டி எடுத்து கடந்த ஒரு வருஷமா தோன்றானுங்க. தோண்டி எடுத்தது மட்டும் கிடையாது, அந்த அந்த பகுதியில் இருந்த டிராபிக் லைட்டுகள் அதெல்லாம் பிச்சு எரிஞ்சுட்டாங்க. இதுல இந்த போட்டு தோண்டிட்டு போய் அதுல தான் உட்கார்றதுக்கு யாரு, முதலமைச்சர் நிவேதா பெத்ராஜ் போன்ற இந்த குடும்பத்துக்கு தேவையான நபர்கள், அதுக்கப்புறம் அந்த பி பி ரெட்டி 85 கோடி நிதி கொடுத்தாருல அந்த குடும்பம், இவங்கெல்லாம் உட்கார்றதுக்காக ஒரு இடத்தை தயார் பண்ணிட்டாங்க, அது அரசாங்க இடத்தையே, அதுவும் டிராபிக் லைட்லாம் தோங்கி எரிஞ்சுட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா துளி தோண்டிருப்பாங்க. இதெல்லாம் போன வருஷம் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் செஞ்சு முடிச்ச வேலைகள் யாருக்காக, ஒரே ஒரு நடிகைக்காக. இப்படி நல்லா இருந்த சாலையை நோண்டி எடுத்து போட்டு சுமார் 250 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க.
இதுல அந்த நிறுவனம் இருக்குல்ல அதோடைய பங்களிப்பு ஒன்று சொல்றாங்க. அதெல்லாம் பெரிய பங்களிப்பே கிடையாது. அவங்க கொடுத்த ஒரே பங்களிப்பு 85 கோடி திமுக கொடுத்தது, அது மட்டும்தான். தேர்தல் நிதிக்காக 85 கோடி கொடுத்தாங்கல்ல, அது மட்டும்தான். இந்த ரோட முழுக்க முழுக்க தோண்டி போட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு ரெடி பண்றது இல்லையா, இது முழுக்க முழுக்க யாரோட தலையில வந்து விழுகுதுன்னா நானும் நீங்கள் தான், அதாவது தமிழ்நாட்டுடைய மக்களோட தலையில வந்து விழுகுது. அதையும் தாண்டி நல்லா இருந்த ரோட தோன்றியே இருக்கிற எவ்வளவு ரோடு சரியில்லாம இருக்கு, அதை பத்தி ஏதாவது இந்த 250 கோடியை போட்டு சரி செய்யலாம் கிடையாது. சரி, இன்னும் ஒரு மாசத்துல மழை வரப்போதுல, அதுக்கு முன்னாடி தோன்றுன ரோடே சரி பண்ணீங்களா, நல்லா இருந்த ரோடே தோண்டி போட்டாங்க. இது எதை பத்தியும் அக்கறை இல்லாத உதயநிதி கும்பலுக்கு யார் மீது அக்கறை இருக்கு? போன்ற மிகப்பெரிய கோடீஸ்வரன்களுடைய குடும்பத்துடைய ஆசைக்கும் இங்க சென்னையுடைய மைய பகுதியை தோண்டி போட்டு இவ்வளவு வேலை பார்த்துட்டு கடைசியா யாருக்கு பலன் அளிக்கின்றாய்? மக்களுக்கு பலன் அளிக்கும். மக்களுக்கு இதனால ஒரே ஒரு பலனை உதயநிதியை சொல்ல சொல்லி நான் நாட்டை விட்டு வெளியே போறேன்.